ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க விக்கி. வெல்கம் டு கிரீப்பி சிட்டி. நீங்க 90s கிட்ட இருந்தீங்கன்னா கண்டிப்பா பொட்டமன்கிற படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்துல ரோஜா இறந்ததுக்கு அப்புறம் பத்மிமதிங்கிற மந்திரவாதியோட ஆவி ரோஜா உடம்புக்குள்ள போய் ரிட்டர்ன் ரோஜா எந்திரிச்சு வருவாங்க. அதே மாதிரி இறந்து போனதாக நினைச்சு புதைக்கும் நிலைக்கு வர சென்ற நாலு பேரை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். பொட்டு அம்மன் படத்துல பத்மிபதி கூடு விட்டு கூடு பாய்வாரு, பட் இந்த ஸ்டோரியில ஆவி எதுவும் வராது. 90s கிட்ஸ் எல்லாரும் இந்த பத்மிபதியை பார்த்து பயப்படுவாங்க. ஏன், நான் கூட தான். நன்லாம் இவருக்கு முன்னாடி பண்ணு மாதிரி இவரை பார்த்து பயப்படுறவங்க இன்னைக்கும் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆங்கிலோ ஹேஸ். 1934 பிரெஞ்சை சேர்ந்த ஆங்கிலோஹேஸ்ங்கிற இளைஞர் பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி அவரோட தலை ஒரு வால்ல பயங்கரமா இடிக்குது. ரத்த வெள்ளத்துல இருந்த அவரை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. அவரோட ஸ்கல் கிராக் ஆனனால அவர் இறந்துட்டாருன்னு டாக்டர்ஸ் அவரோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. ஆங்கிலோக்கு எந்த ஒரு பல்சும் இல்ல. ஆங்கிலோட பேரண்ட்ஸ் அவரை பார்க்கணும் சொல்லியும் டாக்டர்ஸ் அவங்கள அலோவ் பண்ணல. அந்த அளவுக்கு ஆங்கிலோட முகம் சிதைந்த நிலையில இருந்திருக்கு. அவரை புதைக்க அவரோட உடம்ப புதுக்குழிக்கு எடுத்துட்டு போறாங்க. பட் ஆங்கிலோ லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருந்ததுனால 2 நாள் ஆங்கிலோட உடம்ப அடக்க பண்ணாம வைக்க இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லியிருக்காங்க. பட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல அவரோட பாடி இன்னும் ஹீட்டா தான் இருக்கு, சோ அவர் இன்னும் இறக்கலன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவர் உடம்புல ஆக்சிஜன் சப்ளை கம்மியா இருக்குன்னு சொல்லி ஆக்சிஜனும் கொடுத்துருக்காங்க. உடனே ஆங்கிலோக்கு மூச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நிறைய சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணி ஆங்கிலோவை காப்பாத்திருக்காங்க. அன்னைக்கு மட்டும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஆங்கிலோட உடம்ப வைக்க சொல்லலன்னா அன்னைக்கே ஆங்கிலோ காலி. 1984 ஆங்கிலோ ஒரு காஃபினை ரெடி பண்ணியிருக்காரு. அதுல ஃபுட்லாக்கர், டாய்லெட், ஏர் வெண்ட், ஏன் லைப்ரரிலாம் வச்சு அதுல 30 மணி நேரம் உயிரோட இருந்திருக்காரு. எசி டன்பர், இவங்க சவுத் கொரோலினா சேர்ந்த 30 வயது பெண்மணி. 1915 கை கால் வலிப்புனால எசி இறந்துட்டாங்கன்னு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லி அனுப்புறாங்க. எசியோட உடம்ப இன்னைக்கு ஒரு நாள் வச்சுட்டு அடுத்த நாள் அடக்கம் பண்றதா இருந்தாங்க. ஆனா எசியோட சிஸ்டர் மட்டும் அடுத்த நாள் ஆகியும் வரல. எசியோட சிஸ்டர் வெளியூர்ல இருக்காங்க. இனி வெயிட் பண்ண முடியாதுன்னு எசியோட உடம்ப கஃபீன்ல வச்சு கல்லற தோட்டத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. கஃபீனோட லிட்டர் க்ளோஸ் பண்ணி கஃபீன குழிக்குள்ள இறக்குறாங்க. அப்பதான் எசியோட சிஸ்டர் அழுதுகிட்டே வராங்க. கடைசியா ஒரு முறை எசிய பாத்துக்கிறேன்னு காஃபீனை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் கெஞ்சுறாங்க. ஃபைனலா அந்த கஃபீன் லிட்ட ஓபன் பண்றாங்க. லிட்ட ஓபன் பண்ணி பார்த்த உடனேயே எசி எந்திரிச்சு உட்கார்ந்து சுத்தி எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 47 வருஷம் உயிரோடன் எசி வாழ்ந்திருக்காங்க. த ஷூமேக்கர். 1822 40 வயசான ஜெர்மன் ஷூமேக்கர் ஒருத்தர் இறந்துருந்தாரு. அவர் தூக்கத்திலே இறந்துட்டாருன்னு அவரோட ஃபேமிலியில உள்ள எல்லாரும் நினைக்கிறாங்க. இருந்தும் சுத்தி முத்தி உள்ள எல்லாருக்கும் ஒரு டவுட், இவர் நேத்து வர நல்லா தானே இருந்தாரு, இன்னைக்கு எப்படி இறந்தாருன்னு. அதே நேரத்துல அவர் உடம்புலயும் எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்ல. அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி செண்டும் பவுடரும் கிடையாது. அரசர்கள் தான் அதிகமா வாசன திரவியங்களை யூஸ் பண்ணுவாங்க. சோ எப்படி இவரோட உடம்பு ஸ்மெல் இல்லாம இவ்வளவு நேரம் இருக்குதுன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. பட் அவரோட உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்ல. சரி, இவர் இறந்துட்டாருன்னு பிளான் பண்ண டைம்லயே அடக்கம் பண்றாங்க. கஃபேன குழிக்குள்ள இறக்கி மண்ணெளி போட ஆரம்பிக்கிறாங்க. பாதி குழி நிரம்பும் போது கஃபேன தட்டுற மாதிரியான சத்தம் கேக்குது. உடனே மண்ணெளி போடுறவங்க ரிட்டன் எல்லா மண்ணையும் எடுக்கிறாங்க. கஃபேன ஓபன் பண்ணி பார்க்கும் போது உள்ள இருந்தவரோட கை மேலையும் கீழையும் அசையுது. இறந்தவங்க உடம்பு சில்லுன்னு இருக்கும், ஆனா இந்த ஷூமேக்கரோட உடம்பு ரொம்ப ஹாட்டா இருந்திருக்கு. அந்த இறுதி சடங்குக்கு வந்த டாக்டர் ஒருத்தர் இவருக்கு ரத்த ஓட்டம் இருக்காதுன்னு பாக்க அவரோட கைய லேசா அறுத்திருக்காரு. ரத்தம் வெளியே பீச்சிட்டு வந்திருக்கு. உடனே இவர் உயிரோட தான் இருக்காருன்னு அவரோட உடம்ப வீட்டுக்கே எடுத்துட்டு போறாங்க. 3 நாள் வீட்டுல வச்சு ஜீசஸ் மாதிரி உயிர் தெழுவாங்களான்னு பாத்துருக்காங்க. ஃபைனலா 3 நாள் கழிச்சு அவர் இறந்துருந்தாரு. இவங்க 24 வயசான ஒரு பிரெஞ்சு லேடி. 1867 பிலோமிலேக்கு காலரா வந்திருக்கு. காலரா வந்த கொஞ்ச நாள்லயே அவங்க இறந்துட்டாங்க. பிரீஸ்ட்லாம் வந்து பிரேயர் பண்ணி காஃபின்ல இறுதி அஞ்சலிக்காக பிலோமிலாவை வச்சிருக்காங்க. 16 மணி நேரம் இறுதி அஞ்சலிக்காக அவங்க உடம்ப வச்சிருக்காங்க. பிறகு 6 அடியில குழிய தாண்டி காஃபினை உள்ள இறக்குறாங்க. ஷூமேக்கருக்கு நடந்த மாதிரியே சவுப்பெட்டியை புதைச்சிட்டு இருக்கும் போதே சவுப்பெட்டியை தட்டுற மாதிரியான சவுண்டு கேக்குது. உடனே குழிய ரிட்டன் தோண்டி பார்க்கும் போது பிலோமிலேயோட கைகளும் கால்களும் அசையுது. அவங்க கண்கள் மெல்ல மெல்ல அசையுது. அவங்க ஹார்ட் பீட் வெளியே வர கேக்குது. அது கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. பிலோமிலே ஃபைனலா கொஞ்ச நேரம் கழிச்சு இறந்துருதாங்க. அன்னைக்கு 2வது முறையா அவங்க உடம்பு அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் போட்டு இந்த பத்மிபதியோட ஆசீர்வாதங்களோட நீடூடி வாழ்க.
ஜியா.